சொத்து பட்டியல் என்பது வேறு அல்ல, ஊழல் பட்டியல் என்பது வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஊழல் செய்த பிறகுதான் சொத்தை வாங்கினார்கள், ஆகவே அது சொத்து பட்டியலும் ஊழலுக்கு சம்பந்தப்பட்டது. நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு உள்டாவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த ஆடியோ என்னால் பேசப்பட்டது அல்ல. அந்த குரல் நமது தமிழக நிதியமைச்சர் குரல் தான். குறுகிய காலத்தில் 30,000 கோடியை இவர்கள் இருவரும் கரப்ஷன் வழியில் சம்பாதித்தனால் அவர்கள் இருவரும் குற்றவாளிகள் ஆகிறார்கள். அதை தெரிவித்த நமது நிதியமைச்சர் அவர்களும் ஒரு அமைச்சர் என்ற முறையில் அதை நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய சொத்தா ஆத்தாடி எங்கிருந்து சம்பாதித்தார்கள் என்று டீ கடையிலையும் காபி கடையிலையும் வயல்காட்டிலே வேலை செய்கின்ற பெண்களும் ஆடவரும் எல்லோருமே பேசுகின்ற அளவிற்கு இந்த செய்தி போய் சேர்ந்து விட்டது. உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ஊடகங்களில் இந்த ஆடியோவை பற்றி பெருசாக பேசப்படலை. ஆனால் நேற்று நீங்கள் கவர்னரை சந்தித்த பிறகு இன்றைக்கி நிறைய இடத்துல ரைடு நடக்குது, அதை பற்றி உங்களோட கருத்துங்கய்யா. கடந்த 14 தமிழ் புத்தாண்டு தினத்தன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களுடைய சொத்து பட்டியலை வெளியிட்டார்கள். சொத்து பட்டியலை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் பாகம் 1, பாகம் 2, 3 என்று தொடர்ச்சியாக அவர்கள் செய்த ஊழலை வெளியிடுவதாக எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொத்து பட்டியலை வெளியிட்டார்கள். அதன் பிறகு சொத்து பட்டியல் என்பது வேறு, ஊழல் பட்டியல் என்பது வேறு என்று திமுகவில் சட்டப்பிரிவினுடைய தலைவராக இருக்கிற மதிப்பிற்குரிய RS பாரதி அவர்கள் ஒரு விளக்கம் கேட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக 500 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு நான் போடுவேன், எனக்கு 500 கோடியை கொடுக்க வேண்டும் எங்களுடைய முதலமைச்சருக்கு என்று ஒரு நோட்டீஸும் விட்டிருக்கிறார்கள். நாங்கள் பல கூட்டங்களில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் நானும் தடா பெரியசாமி எல்லாம் கலந்து கொண்டோம். அந்த விழாவிலே நானும் சொன்னேன், சொத்து பட்டியல் என்பது வேறு அல்ல, ஊழல் பட்டியல் என்பது வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஊழல் செய்த பிறகுதான் சொத்தை வாங்கினார்கள், ஆகவே அது சொத்து பட்டியலும் ஊழலுக்கு சம்பந்தப்பட்டது, அதற்குள் அடங்கியது தான் என்று நான் பதில் உரை செய்திருந்தேன். இதன் தொடர்ச்சியாக இப்படி போய்கொண்டு இருக்கையில் தமிழக நிதித்துறை அமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தன்னுடைய நண்பர்களிடம் பேசும் பொழுது சொல்லுகிறார், கலைஞர் சம்பாதிக்காத சொத்தை, முதலமைச்சர் ஸ்டாலின் சம்பாதிக்க முடியாத சொத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதியும் அவருடைய மைத்துனர் தங்கை வீட்டுக்காரர் சபரேசன் இவர்கள் இருவரும் சேர்ந்து குறுகிய காலத்தில் 30,000 கோடி ரூபாயை சம்பாதித்து விட்டார்கள் ஊழல் மூலமாக. குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய பணத்தை சம்பாதித்து ஊழலில் சம்பாதித்தது மட்டுமல்லாமல் அந்த 30,000 கோடி ரூபாயை எங்கு வைப்பது, எப்படி வைப்பது, எப்படி அதை நிர்வாகம் செய்வது என்று தெரியாமல் முழிக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள் என்று அவர் ஆடியோவில் பேசினது தமிழகம் முழுவதும் அது ஒளிபரப்பப்பட்டுவிட்டது. அதன் பிறகு ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் பணியாற்றுகின்ற எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இது குறித்து இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் எல்லா NRMS பவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அத்தனை அதிகாரங்களையும் பெற்றிருக்கின்ற கவர்னரிடம் நாங்கள் நேற்றைக்கு ஒரு குழுவாக சென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களெல்லாம் ஒரு குழுவாக சென்று அவரிடம் ஒரு மெமோரண்டம் ஒரு மனு ஒன்று கொடுத்தோம். அதில் நாங்கள் கேட்டிருப்பது மதிப்பிற்குரிய நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நேற்றைக்கு ஒரு உள்டாவாக குட்டிக்கரணம் போட்டு ஒரு
விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த விஷயத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த ஆடியோ என்னால் பேசப்பட்டது அல்ல, அதில் இருப்பது என் குரல் அல்ல, எனவே என்னையும் முதலமைச்சரையும் பிரிப்பதற்காக யாரோ சதித்திட்டம் செய்கிறார்கள், அதை நான் கண்டிக்கிறேன் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். இப்போ எங்களை பொறுத்தவரையிலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், தமிழக மக்கள் 8 கோடி மக்களும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவருடைய ஒரே ஒரு கோரிக்கை, அந்த குரல் பாரதிய நமது தமிழக நிதியமைச்சர் குரல்தான் என்பது எங்களுடைய வாதம், எங்களுடைய கருத்து. அதை உண்மையா பொய்யா என்று கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் ஃபாரன்சிக் இண்டிபெண்டன்ட் என்கொயரி, அதாவது தடயவியல், ஒரு சுதந்திரமான ஒரு அறிக்கை கவர்னர் அவர்கள் மூலமாக அந்த அறிக்கையை தயார் செய்து அவருடைய குரல்தான் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் என்னென்ன சோதனைகள் செய்ய வேண்டுமோ அதனை, அந்த சோதனைக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும், உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும், ஒரு பொறுப்பான அமைச்சர் பேசிவிட்டு இன்று இல்லை என்று சொல்லி மாறுகிறார், எனவே இந்த நாட்டிற்கு உண்மையை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்தோம். மனுவை வாங்கி படித்து பார்த்துவிட்டு இதில் சட்டப்பிரகாரம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதனை நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு காலையில் பார்த்தால் ஜி ஸ்கொயர், அந்த ரியல் எஸ்டேட் நிர்வாகத்திலே ஐடி ரெய்டு போய்கொண்டிருக்கிறது. இது எதற்காக இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயமும் அவசியமும் எனக்கு ஏற்பட்டது என்று சொன்னால், திமுக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஆர்எஸ் பாரதி முதல் நாள் சொல்லும் பொழுது, யார் இந்த அண்ணாமலை, நாங்கள் ஐடி எல்லாம் கட்டிவிட்டு தான் தொழில் செய்கிறோம், எங்கள் கட்சியில் இருப்பவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள், கல்லூரி நடத்துகிறார்கள், பல்கலைக்கழகங்கள் நடத்துகிறார்கள், அத்தனைக்கும் ஐடி செலுத்திவிட்டு தொழில் செய்கின்ற பொழுது அண்ணாமலைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எங்களை கேள்வி கேட்க என்று பாரதி கேட்டார். இப்பொழுது உங்கள் மூலமாக இந்த தமிழகத்திற்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், இன்றைக்கு தேதி 24/4/23 காலையிலிருந்து ஜி ஸ்கொயரில் ஐடி வந்துவிட்டது. இதனுடைய தொடர்ச்சியாக நமது நிதியமைச்சர் சொன்னதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். 30,000 கோடி ரூபாயை உதயநிதி அஃபிடவிட்டில் சொல்லியிருக்கின்ற பொழுது அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு ஒரு குறுகிய காலத்தில் 30,000 கோடியை இவர்கள் இருவரும் கரப்ஷன் வழியில் சம்பாதித்தனால் அவர்கள் இருவரும் குற்றவாளிகள் ஆகிறார்கள். அதை தெரிவித்த நமது நிதியமைச்சர் அவர்களும் ஒரு அமைச்சர் என்ற முறையில் அதை நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறார். எனவே 30,000 கோடியை குறுகிய காலத்தில் சம்பாதித்திருக்கிறார்கள் என்று நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற பொழுது மத்திய அரசு ஐடி டிபார்ட்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் இவைகளெல்லாம் இந்த விஷயத்தில் வந்து அவர்கள் உண்மையை கண்டறிந்து அந்த சொத்தை பறிமுதல் செய்து இந்திய அரசாங்கத்தினுடைய கஜானாவிலே சேர்க்க வேண்டும். காரணம், கொரோனாவுக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும், 1000 தான் மத்திய அரசாங்கம் இலவசமாக மருந்து கொடுத்திருந்தாலும், 3 ஆண்டு காலத்திற்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 5 கிலோ கோதுமையோ அல்லது அரிசியோ சர்க்கரையோ இலவசமாக கொடுத்திருந்தாலும் கூட உயிரையும் காப்பாற்றி உணவையும் கொடுத்த ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம், மாண்புமிகு மோடி அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகின்ற அரசாங்கம். இவ்வளவு இருந்து மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்பவர்கள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த சொத்தை, இவர்களது சொத்தை பறிமுதல் செய்து இந்திய நாட்டினுடைய கஜானாவிலே சேர்ப்பதுதான் பொருத்தமான காரியம். அதே நேரத்தில் பாரதியை பார்த்து நான் கேட்டுக்கொள்வேன், தொடர்ச்சியாக நோட்டீஸ், 1000 கோடிக்கு மேலே நோட்டீஸ் கொடுத்திருக்கின்ற வில்சன் அவர்களையும் கேட்டுக்கொள்வேன், ஐடி செலுத்திவிட்டு தான் நாங்கள் தொழில் செய்கிறோம் என்று சொன்ன ஆர்எஸ் பாரதி அவர்களே, இப்பொழுது ஐடி இடி எல்லாம் தொடர்ச்சியாக வர இருக்கிறது, அவர்களை திருப்திப்படுத்திவிட்டு நீங்கள் தொழில் செய்யுங்கள், நீங்கள் தொழில் செய்ய வேண்டாம் என்று பிஜேபி சொல்லவில்லை,
ஆனால் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கிருந்து வருவாய் வந்தது என்பதை ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொதுமக்களாகிய எங்களுக்கும் சொல்லுவதற்கு உங்களுக்கு கடமை ஏற்பட்டு விட்டது. அதை நிரூபித்துவிட்டு நீங்கள் தொழில் செய்யுங்கள். இல்லை என்றால் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தொடர்ச்சியாக நீங்கள் சட்டத்திட்டத்துக்குட்பட்ட வழக்குகளை சந்திக்க நேரிடும் என்பதை உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி திமுக மேல நிறைய குற்றச்சாட்டா நீங்க வைக்கிறீங்க அப்படின்றது அங்கிருந்து வர குற்றச்சாட்டுகள். இதற்கு இடையில அவங்க கொடுத்திருந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேறல, இதற்காக பாரதிய ஜனதா நிறைய இடத்துல வந்துட்டு போராட்டங்கள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இது வரைக்கும் மக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் ஏற்பட்டுகின்ற அரசியல் தட்பவெப்ப நிலை மாறி இருக்கிறது. இவ்வளவு பெரிய சொத்தா ஆத்தாடி எங்கிருந்து சம்பாதித்தார்கள் என்று டீ கடையிலையும் காஃபி கடையிலையும் வயல்காட்டிலே வேலை செய்கின்ற பெண்களும் ஆடவரும் எல்லோருமே பேசுகின்ற அளவிற்கு இந்த செய்தி போய் சேர்ந்து விட்டது. யார் மீதும் பிஜேபி கட்சிக்கு போட்டியோ பொறாமையோ கிடையாது. ஊழலற்ற ஒரு ஆட்சி வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு பிரதமர் மோடியினுடைய ஒரு லட்சியமாக இருந்து கடந்த 9 ஆண்டு காலமாக மத்தியிலே ஒரு அருமையான ஊழலற்ற ஆட்சி நடத்துவதே ஒரு சாதனை என்பது எங்களை போன்றவர்களுடைய கருத்து. எனவே அதே போல வருகின்ற காலகட்டங்களில் சட்டமன்றத்தில் மதிப்பிற்குரிய அண்ணாமலை தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும், அப்பொழுது ஊழலற்ற முறையில் வளமான ஒரு வாழ்வு அனைவருக்கும் கிடைக்கும் என்பது எங்களது கருத்து. பிடிஆர் தியாகராஜன் அவருடைய ஆடியோ வச்சு பேசிட்டு இருக்கீங்க, பெரும்பாலும் பிஜேபிக்குள்ள நிறைய ஆடியோக்களும் நிறைய சர்ச்சைகளும் இருக்கு, அதை பத்தி உங்களோட கருத்து? குற்றம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் குற்றத்தை கோர்ட்டிலே நிரூபிக்கின்ற கடமை எங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் குற்றமற்றவர்கள், குற்றம் செய்யாதவர்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்கள் மீது நோட்டீஸ் கொடுத்திருக்கார்கள், வழக்கு போடட்டும். மானநஷ்ட வழக்கு 500 கோடி கேட்டு நோட்டீஸ் விட்ட ஒரே கட்சி திமுக கட்சி, திராவிட மாடல் கட்சி. அப்புறம் 50 கோடி, 100 கோடி இப்படி என்று ஏறத்தாழ 1150 கோடி ரூபாய்க்கு நோட்டீஸ் விட்ட ஒரு கட்சி இந்தியாவில் உலகத்திலேயே திமுக கட்சி, திராவிட மாடல் ஆட்சி. அவர்கள் உண்மையிலே ஊழல் புரியாதவர்கள், ஊழலில் ஈடுபடாதவர்கள், உத்தமர்கள் என்று நிரூபிக்கின்ற கடமை அவர்களுக்கு இருக்குமே ஆனால் நீதிமன்றத்திற்கு எங்கள் மீது, எங்கள் தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடரட்டும், அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கின்ற கடமை எங்களுக்கு இருக்கிறது, நிரூபித்து காட்டுவோம். விளையாட்டுத்துறை அமைச்சர் கடந்த 14ஆம் தேதி பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்துட்டு ஒரு பட்டியல் வெளியிட்டிருந்தார். அந்த பட்டியல் வந்த பிறகு நிறைய ஊடகங்கள் வந்துட்டு விளையாட்டுத்துறை அமைச்சரை வந்துட்டு போய் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த இடத்துல அவர் விளையாட்டாக சொல்லிட்டு போகிறாரு, நாங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது, வடமாநிலத்தை பார்த்து நோக்கி போக வேண்டியதான் அப்படின்ட்டு. அது ஒரு விளையாட்டான வார்த்தையாக இருந்தது, பட் சீரியஸான இஷ்யூவாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அவர் விளையாட்டுத்துறையை வகிப்பதனாலே அவர் விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறார் என்பது தான் என் கருத்து. கடந்த 14ஆம் தேதி மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்துட்டு பட்டியல் ஒன்று வெளியிட்டிருந்தார், ஊழல் பட்டியல் அப்படின்ட்டு, திமுக ஃபைல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த பட்டியலில் வெளியிட்ட அன்னைக்கு நிறைய ஊடகங்கள் வந்து பதிவிட்டிருந்தாங்க. ஆனால் அன்னையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த டெலிகாஸ்ட் பெருசாக பண்ணலை, அந்த நியூஸ் எல்லா இடத்துலையும் போய் சேரலன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஊடகங்கள் எப்படி போய் ஒர்க் பண்ணுறாங்கன்றது உங்களுடைய? உங்களுடைய கேள்விக்கு எனது பாராட்டுதல். நிறைய பேர் டிவி பாக்ஸை கொண்டு வந்து நிறுத்தினார்கள், நூற்றுக்கணக்கான டிவிக்காரர்கள் ஊடகத்துறையினர் வந்தார்கள். ஆனால் எங்களுடைய தலைவர் அண்ணாமலையினுடைய பேச்சை முழுமையாக காட்டவில்லை. ஆனால் ஒரு வகையில் எங்களுக்கு சந்தோஷம் எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த நோட்டீஸ் விட்டார்கள் அல்லவா ஆர்எஸ் பாரதி, உதயநிதி, டிஆர் பாலு, இவர்களெல்லாம் நோட்டீஸில் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய கட்சிக்காரர்கள் இப்படி ஊழல் செய்ததாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்து முரசொலி மற்றும் பத்திரிகையில் வெளியே வந்ததினால அன்றைக்கு இந்த ஊடகத்துறையினர் வெளியிடாமல் செய்தார்கள் அல்லவா, அத்தனை விஷயங்களும் எப்படியோ வெளியே வந்துவிட்டது. அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. இது அவர்களே தான் வெளியே சொல்லுகிறார்கள். ஊடகத்துறையினர் 4வது தூண் 5வது தூண் ஜனநாயகத்தில் என்று சொல்லிக்கொள்கிறார்களே, அவர்கள் ஊழலை ஒழிப்பதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொள்கின்ற முயற்சிக்கு உறுதுணையாக இல்லை என்ற வருத்தம் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது.
எல்லோருமே சேர்ந்து இழுத்தால்தான் ஊழல் என்ற அந்த தேரை இழுக்க முடியும். ஆனால் ஒரு கட்சி மட்டுமே அதற்காக போராடுகிறது. அதனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பத்திரிகைத்துறையும் ஊடகத்துறையும் எங்களுக்கு எங்கள் செய்தியை வெளியிடவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. குறைந்தபட்சம் நீங்களாவது இதை ஒளிபரப்பு செய்து மக்களுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படி உங்களை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி. வணக்கம்.